தல தோனியின் பேச்சை கேட்காமல் சொந்த காசில் சூனியம் வைத்து கொண்ட இலங்கை அணி நிர்வாகம், பதிரானா விஷயத்தில் ஏன் இந்த அவசரம்? அதாவது ஐபிஎல் கிரிக்கெட்டில் சிஎஸ்கே அணி 5வது முறையாக கோப்பையை கைப்பற்றியதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார் என்று பார்த்தால் இலங்கை அணியின் 21 வயது வீரரான மதிசா பதிரானாவும் ஒரு முக்கிய காரணம். ஐபிஎல் தொடரில் பதிரானா முக்கிய கட்டத்தில் விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்துவார். இதனால் சிஎஸ்கே அணியின் கேப்டன் தோனி அவர்கள் இலங்கை கிரிக்கெட் வாரியத்திற்கு ஒரு கோரிக்கையையும் வைத்து இருந்தார். அதில் பதிரானாவை குறைந்தபட்சம் T20 போட்டிகள் மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்றும், ஒருநாள் போட்டிகளிலும் முக்கிய தொடர்களிலும் பதிரானாவை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்றும் கூறியிருந்தார். அதே போல டெஸ்ட் போட்டிக்கு பதிரானா போகவே கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். ஐசிசி தொடர்களை பதிரானாவை பயன்படுத்துங்கள், பதிரானா இலங்கை அணியின் சொத்து என்றும் அவர் பாராட்டியிருந்தார். இந்த நிலையில்தான் தல தோனியின் பேச்சை இலங்கை கிரிக்கெட் வாரியம் கேட்கவில்லை. இதனால் முக்கியத்துவம் இல்லாத ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் பதிரானாவை இலங்கை கிரிக்கெட் வாரியம் விளையாட வைத்தது. ஐபிஎல் தொடரில் விளையாடிய 2 நாட்களில் பதிரானா அவசரமாக தனது முதல் சர்வதேச ஒருநாள் போட்டியில் விளையாடியுள்ளார். ஐபிஎல்லில் கலக்கியது போல் பதிரானா இதிலும் சிறப்பாக செயல்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பதிரானா 8.5 ஓவர்கள் வீசி 66 ரன்களை விட்டு கொடுத்தார். இதில் ஒரே ஒரு விக்கெட் மட்டுமே எடுத்துள்ளார். அதாவது ஒரு ஓவருக்கு சுமார் 8 ரன்கள் பதிரானா கொடுத்திருக்கிறார். இதனால் இலங்கை ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்து உள்ளனர். சிஎஸ்கேவில் சிறப்பாக செயல்பட்ட பதிரானா இலங்கை அணிக்கு வந்ததும் ஏன் இப்படி சொதப்புகிறார் என்று பலரும் தங்களது சந்தேகம் கேட்டு வருகிறார்கள். இதற்கு பதிலளித்துள்ள இந்திய ரசிகர்கள், பதிரானாவை எப்படி பயன்படுத்துவது என்பது தோனிக்கு நன்றாக தெரிந்திருந்தது, அது உங்கள் அணி வீரர்களுக்கு தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பதிரானாவை இதுபோன்ற போட்டிகளில் விளையாடினால் அவருடைய பந்து வீச்சு பாதிக்கப்படும் என்றும் தல தோனி சொன்னது போல கேட்டிருந்தால் இந்த நிலை ஏற்பட்டு இருக்காது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். அதே போல தயவு செய்து பதிரானாவை இதுபோன்ற போட்டிகளில் விளையாட வைக்காமல் அவருக்கு போதிய ஓய்வு கொடுங்கள், தல தோனி சொல்வதை கேளுங்கள் என்று சிஎஸ்கே ரசிகர்கள் அறிவுரை கூறியிருக்கின்றனர். மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தருவீங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.